Isaac in Saritram Balayade, Anal Isaac in Wakatatam Yanakumuriade, Jacob in Saritram Balayade, Anal Jacob in Wakatatam Yanakumuriade, David in Saritram Balayade, Anal David in Kiruba Yanakumuriade, Amen Sandravang and Allah Karangalai Tati. என்னுடைய எதிர்காலத்தை பாக்குது, என்னுடைய ஃபியூச்சரை பாக்குறதுனால என்கிட்ட சொல்லுது, ஏய் இப்படி தான் நீ இருக்க போற, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருப்பேன்னு இந்த வார்த்தை பார்த்ததுனால சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான காலம் வரும்போது, எனக்கான வேலை வரும்போது, நான் தூளில் இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்து உயர்த்துகிறவ, எனக்கு முன்பாக செல்லுகிறவ. தாவீதின் தகப்பனிடத்துல சொல்றான், அவன் இங்கேயே இருக்கட்டும், அவன் இங்கேயே இருக்கட்டும். ஆமென். இப்படி ஆசை வார்த்தைகள் நம்பி கூப்பிட்டு விட்டு வீட்டுக்குள்ள கொண்டு ஃப்ரெண்ட்ல விட்டு ஈட்டிய தூக்கி எரியும் போது எவ்வளவு வேதனை, எத்தனை அவமானம், எவ்வளவு நெருக்கம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து. எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்கு ஒரு காலத்தை குறித்து இருக்கிறார் சொல்ற. பயங்கரமான குழியிலும் 39 கடைசியில சொல்ற, ஆமா நான் இராமல் போகும் முன்னே என்னிடத்துல பொறுமையாயிரும். ஆண்டவர் இப்படியே போயிட்டு இருந்தா நான் இல்லாம போயிருவேன். ஆண்டவர் 41:2 சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். 39 கடைசி 41 சேர்த்து வாசிங்க. நான் இனி இராமற் போகும் முன்னே, நான் இனி இராமற் போகும் முன்னே, தேர்தல் அடையும்படி, தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாய். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் ஆண்டவரே. எங்க போனாலும் சவுல் துரத்துறானே, வீட்டுக்குள்ள வந்தா ஈட்டி எறிகிறான், நான் எங்க இருந்தாலும் ஆட்களை விட்டுட்டே இருக்கிறான். இப்படியே போயிட்டு இருந்தா நான் இனி இல்லாமலே போயிருவேன், நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். 41 கர்த்தருக்காக பொறுமையுடன், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. இந்த வார்த்தையை பாத்தீங்களா, அவர் என்னிடமாய் சாய்ந்து, சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கேட்டு என்ன செய்தார், தூளில் இருந்து உயர்த்தீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான காலம் வரும்போது, எனக்கான வேலை வரும்போது, நான் தூளில் இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்து உயர்த்துகிறவ, எனக்கு முன்பாக செல்லுகிறவ, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோணும் நமக்கு ஆண்டவரே இப்படியே இருந்தா நான் இனி இல்லாமலே போயிருவேன், இப்படியே இருந்தா நான் இல்லாமலே போயிருவேன் ஆண்டவரே சொல்லிட்டேன். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். சரி என்ன பண்றாருன்னு பாப்போம். வார்த்தையும் தராரு, வெயிட் பண்ண வைக்கிறார், என்ன பண்றாருன்னு பாப்போம். நான் சவுல் பண்ணதை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் எனக்கு ஹர்ட் ஆகுது, எனக்கு வலிக்குது. சரி அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம், எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறாருன்னு பாப்போம். கர்த்தருக்காக அவன் பார்த்துட்டே இருக்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்றான், பொறுமையோடு காத்திருந்தேன். பார்த்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தா, ஆமே இராணுவமே எனக்கு அகேன்ஸ்டா திரும்பும்போது கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து, ஹல்லேலூயா, அவர் என்னிடமாய் சாய்ந்து, நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நீனைத்தீரா அற்புதம் செய்தி, நிந்தை சோர்கள் நீரங்க செய்தி, நிந்தித்தோரின்
ரெண்டு கைகளை உயர்த்தி நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே ூதித்து பாட வைத்தீர் அல்லேலூயா அல்லேலூயா தூளில் இருந்து நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னிடமாய் சாய்ந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து பயங்கரமான குழி உளையான சேர் அதனாலதான் தாவீது சொல்ற நான் இனி இராமற் போகும் அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி தகப்பன் குறிக்கும் காலம் தகப்பன் குறிக்கும் காலம் இந்த நிந்தை தகப்பன் குறித்த காலத்துல நீங்கும் இந்த வேதனை நீங்கும் எனவேதான் தாவீது சொல்லுகிறார் என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறேன் என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது இந்த காத்திருக்கும் காலத்தில் அழுது அழுகை எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஹல்லேலூயா அதனாலதான் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே காலை தோறும் தவறாமல் கிருபை நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க கிருபை தேவன் தருவது நம்மை தாங்குவதற்கும் சில காரியங்களை நாம தாங்குறதுக்கும் ஹல்லேலூயா எப்படிங்க சில காரியங்களை தாங்கிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியும் நாம எதுல உடைவோம் நமக்கு தெரியும் நம்ம எதுல கண்ட்ரோலை விட்டுருவோம் எப்படி தாங்கிட்டு இருக்கிறோம் நாம நம்மை தாங்குவதற்கும் நாம சில காரியங்களை தாங்கிறதுக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா கிருபை இந்த முள்ளு குத்தும் போது வலிய தாங்கிறதுக்கு அவர் பவுல்கிட்ட என்ன சொல்றாருன்னா என் கிருபை உனக்கு நீ கொஞ்சம் தாங்கிக்கோங்கிறார் உலகோர் பகை திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும் நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை வைத்தாலும் நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் வாக்கு தத்தத்தை சீக்கிரமா கொடுக்கிறாருன்னா வேதம் அதை முன்னதாகவே கண்டிருக்கிறது பைபிளை திறந்து படிக்கும் போது ஆமா என் ஃபியூச்சரை ஆல்ரெடி ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு ஆவியானவர் என்ன செய்வார்னா அதை காண்பித்து கொடுப்பார் அதை காண்பித்து கொடுப்பார் நாம தான் அதை நம்புறோம் நமக்குள்ள நம்பிக்கை எப்படி வந்துச்சுங்க இந்த வார்த்தை வந்ததுனால விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வருகிறது வேதம் முன்னதாக கண்டது ஆபிரகாமின் சரித்திரம் பழையது ஆனால் ஆபிரகாமின் வாக்கு தத்தம் என்பது எனக்கும் உரியது ஈசாக்கின் சரித்திரம் பழையது ஆனால் ஈசாக்கின் வாக்கு தத்தம் எனக்கும் உரியது யாக்கோபின் சரித்திரம் பழையது ஆனால் யாக்கோபின் வாக்கு தத்தம் எனக்கும் உரியது தாவீதின் சரித்திரம் பழையது ஆனால் தாவீதின் கிருபை எனக்கும் உரியது ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஏமாமரோ ஹண்டரா பலரா
இந்த வாக் வேதம் முன்னதாக கண்டு முன்னமே கண்டு கண்டதுனால சொல்லுது ஆவியானவரே. அதனாலதான் தாவீது சொல்ற, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும் வாக்கு தத்தம் குறித்த காலத்தில் நிறைவேறும்? ஆனா இந்த காலை வேளையில என்னுடைய கேள்வி, ஆமீன், மங்கின போது இந்த வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆமே நல்ல கரங்களை தட்டி மூன்று நாள் மட்டும் பிரயாணம் பண்ணார்கள். ஆமே கேட்பாங்க, ஏன் மூணு நாளா நடந்துட்டு இருக்கிற, என்ன சொல்லணும், ஏன் என்கிட்ட கேட்கிற, அவர்கிட்ட கேளு, யார்கிட்ட, நான் அப்பாட்ட கேளு, அவர் தான் குறித்திருக்கிறார். ஏ உங்க அப்பாக்கு இவ்வளவு சொத்து இருக்குல்லப்பா, ஏன்பா உனக்கு ஒண்ணு இல்ல, நீயும் எல்லாரும் மாதிரி நடந்துதானே போயிட்டு இருக்கிற, அதையும் என்கிட்ட கேட்க, எங்க அப்பா கிட்ட கேளு, இல்ல எங்க அப்பா கிட்ட கேளு, அவர் உனக்கு தரவே மாட்டாரா, ஹே அவர் நல்ல தகப்பன். தேடி கண்டுபிடிக்க என் முன்னே செல்லும் அவருடைய சமூகத்திற்காக, ஹாலலூயா, என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளை பாருதல். பாடுங்க, என் முன் செல்லும் வலது கரத்தை உயர்த்தி, உமது கோலும் உம் தடியும் உண்மையாய், அதுதாங்க வேதம், கர்த்தருடைய வார்த்தை, இது முன்னமே கண்டிருக்கிறது. எனவேதான் பேசிட்டே இருக்கிறார், பேசிட்டே இருக்கிறார், குறித்த காலம் வரும், வாக்கு தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்தில் நிறைவேறும். உம் பாதம் படிந்தே சொல்லப்பட்டிருக்கிறோம், அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காகவும். ஆமென், அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது வேதம் முன்னமே கண்டு, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நிறைய காரியத்தை அந்தந்த டைம்ல தான் பார்ப்போம். பைபிள் முன்னமே பார்த்ததுனால தான் நிறைய காரியத்துக்கு நம்ம பயந்துட்டு இருக்கும் போது பயப்படாத, ஆண்டவர் முன்னமே பைபிள்ல இருந்து வசனம் வருதுன்னா, இந்த வேதம் முன்னமே எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லல, முன்னமே கண்டு. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குங்க, இந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் என்னுடைய நாளைய பாக்குது, என்னுடைய எதிர்காலத்தை பாக்குது, என்னுடைய ஃபியூச்சரை பாக்குறதுனால என்கிட்ட சொல்லுது, இப்படிதான் நீ இருக்க போற, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருப்பேன்னு இந்த வார்த்தை பார்த்ததுனால சொல்லுது. ஆமே, ஹல்லேலூயா. நீங்க அப்படி பார்த்து பைபிள் வசனம் நம்முடைய ஃபியூச்சரை பார்த்து நம்ம கிட்ட சொல்லும் போது நாம நம்முடைய ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஆமே, நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன், இந்த பைபிள் கர்த்தருடைய ஜீவ எழுத்துக்கள், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னுடைய ஃபியூச்சரை பார்த்து என்கிட்ட சொல்லுது. எல்லா வசனங்களும் பேசப்படுகிற ஜீவ வார்த்தையானாலும் எனக்கான ரேமா, நான் தேவ
சமூகத்திலிருந்து நான் ஜோம் பண்ணி கத்தரோடு என்கிட்ட பேசுங்கப்பா, இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருள் ஆண்டவரே. ஆமென். தாகத்தோடு தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. கந்தாகே ராஜஸ்ரீன் மந்திரிக்கு என்னங்க தெரியும், எங்க தொடங்கணும்னே தெரியல. இல்லை எடுத்ததும் 53 ஏசாயா. அவர் கையில் அந்த நிருபந்தம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒன்றும் தலையும் தெரியல, வாழும் தெரியல. ஆமென். ஆனா வாசிக்கிறார், வாசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பேசினார்ல, இடைப்பட்டார்ல, அந்த படித்து ரதம் போய் சேரதுக்குள்ளாடியே கர்த்தர் அவனை சந்தித்தார்ல. ஆமென். இந்த பைபிள் இது, அதனால தான் அடிக்கடி எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை ஹல்லேலூயா, வேதத்தை முத்தமிட்டு திரவுங்கள். ஆமென். உங்க ஃபியூச்சரை பார்க்கணும்னா, ஆமென், நிறைய பேர் பேப்பர் எடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும். சில டிவியில் உட்காந்துருப்பாங்க, காலையில் நைட்டுன்னு உட்காந்துருப்பாங்க, ஃபியூச்சரை பார்க்க ஃபியூஸ் போயிடும். ஃபியூச்சரை பார்க்கணுன்னா வேற எதையும் பார்க்காதீங்க. ஹா ரபாலா கபா சந்தன ரபா தனரா. ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு பைபிள் திறக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் அது முன்னதாக கண்டதுனால பேசுது. பேசும்போது நாம இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பார்த்து இதெல்லாம் எங்க, இதெல்லாம் நடக்கவா போகுது. வேதம் முன்னதாக பார்த்ததுனால பேசுது. பேசுறது நாம இப்ப உள்ள சிச்சுவேஷன் வச்சு பார்த்து. பைபிள் நம்முடைய ஃபியூச்சரை பார்த்து நம்ம கிட்ட சொல்லும் போது, சொன்னதுக்கு அப்புறம் நாம நம்முடைய ஃபியூச்சர் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடணும். தாவீது அப்படி பார்க்க ஆரம்பித்ததுனால தான் தகப்பனார் உன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு அனுப்பின போதிலும் அவன் சாப்பாடு கொண்டு தான் வந்தான், ஆனால் அவன் அப்படி வரல. ஆமாம், அவன் கையில் அவன் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, அவன் ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா என் மேல ஊட்டப்பட்ட அபிஷேகம் உண்மை, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கோலியாத்து வந்து நின்றதும் பின்வாங்கி போனாங்க, தாவீது மட்டும் முன்னோக்கி ஓடினானா. ஏன் அத்தனை பேரும் பின்வாங்கினாங்க? அத்தனை பேருக்கும் ஃபியூச்சர் தெரியல, அதனால பயந்து பின்வாங்கினாங்க. தாவீதுக்கு ஃபியூச்சர் தெரிந்தது. அவன் தன் ஃபியூச்சரை பார்த்தான். அவன் தன் எதிர்காலத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையை வைத்து பார்த்ததுனால கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போனான். ஹல்லேலூயா. ஃபியூச்சர் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. வேதம் முன்னமே கண்டு நம்மக்கிட்ட சொல்லுது, சொல்லும், வேதம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய உதவி, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்கு இல்லை. ஆமென். அவர் அவருடைய ஆழங்களை அறிந்து, ஆமென், ஆவியானவர் நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தெரியப்படுத்துவாருங்க. இதுதான் தெரிஞ்சிட்டுன்னா எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். கேட்கப்பட்ட வார்த்தைக்கு நேராக கண்களை மூடிச்சு வைப்போமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீங்கள் இவ்வளவு நேரம் எங்களோடு பேசி கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி தகப்பனே. காலம் தாமதிக்கிறது என்றால் தேவனுடைய திட்டம் வெளிப்படும் என்றும், அதிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்றும், வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது என்று, அப்பா, நீங்கள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராதா என்று ஏங்கி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய கரம் இன்றைக்கு இறங்கி சென்று ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வீடியோ பார்த்து முடியதற்குள்ளாக நல்ல செய்திகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும்படியாக ஆவியானுடைய கரம் இறங்கி சென்று விடுதலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் தூளிலிருந்தும் குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் என்று, ஆவியானவர் என்று ஆணித்தர ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டுக் கொண்டிருந்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காலம் தாமதித்தாலும் ஆவியானவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையானவற்றை, தேவையான நபரை வைத்து எந்த இடத்துல கொண்டு போகணும் அந்த இடத்துல கொண்டு செல்ல அவர் வல்லவர் என்பதை ஆணித்தரமாக விளங்க வைத்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தேவைகளோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களுக்கு எல்லாம் ஆவியானுடைய கரம் சரியான
நேரத்தில் இறங்கி சென்று விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதமுள்ள நேரத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.